ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய கதம்பம் மல்டி ஸ்பெஷல் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான டேஸ்டான எக் ரோஸ்ட், முட்டை ரோஸ்ட் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க, இது எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கடாய் வச்சிட்டோம், கடாய் நல்லா காஞ்சிச்சு பாருங்கள். இப்போ வந்து எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம், தேவையான அளவுக்கு எண்ணெயை இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெயை இதோட ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா காயுது, எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு மூணு லவங்கம், ரெண்டு பட்டை, ரெண்டு ஏலக்காய் இதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து வெட்டி வச்சுருக்கிற ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு ரெண்டு வெங்காயத்தை பொடியாக எடுத்து வச்சுருக்கேன், அதை அதோட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு. நான் கல்லுப்பு தான் ஆட் பண்ணுறேன். கல்லுப்பு நல்லா டேஸ்ட் கொடுக்குங்க. சால்ட்டு விட கல்லுப்பு ரொம்ப நல்லது. வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வருது. இப்போ ஒரு ரெண்டு குத்து அளவுக்கு கருவேப்பிலை இதோட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போது இஞ்சி பூண்டை கொஞ்சமாக தட்டி வச்சுருக்கேன், அதை இதோட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது ஒரு பச்சை மிளகாவை இதோட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து வெட்டி வச்சிருக்கிற தக்காளியை இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மூணு தக்காளியை வெட்டி வச்சிருக்கேன், இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதங்கி சுருண்டு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். மசாலா நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகி சுருண்டு வர அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிடலாம். 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பரான நல்லா எக் ரோஸ்ட் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. மசாலா நல்லா சுருண்டு வந்துடுச்சு. நான் வந்து ஒரு 6 முட்டை எடுத்திருக்கேன், அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 6 முட்டை எடுத்திருக்கேன், வேக வச்சு ஒரு 4 சைடுமாக இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இதோட ஆட் பண்ணிடலாம். மசாலாவோட முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். முட்டை ரோஸ்ட் ரெடி ஆகிடுது. முட்டை ரோஸ்ட் ரெடி ஆகுது. நல்லா மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி எக் ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், முட்டை வந்து மசாலாவோட நல்லா ஆட் ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலையை தூவிடலாம். சூப்பரான டேஸ்டான எக் ரோஸ்ட் ரெடி. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷுங்க இது. நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை, எங்கள் வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.